வெல்கம் டு காக்கா பிரியாணி. எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க, ரெண்டு நாளா ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா செம்மையா ட்ரெண்டிங் ஆயிட்டுங்க. ஒரு சின்ன பொண்ணும் ஒரு சின்ன பையனும் மாறி மாறி மாலை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்காங்க, 90 கிட்ஸ்க்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணிருக்காங்க, பின்னாடி தமிழ் சாங் எல்லாம் போட்டு. சோ அந்த வீடியோ எங்க கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஒண்ணு லீக் ஆயிருக்குங்க. ஸ்கூல்ல ஒரு சின்ன பையனும் சின்ன பொண்ணும் தாலி கட்டிக்கிறாங்க. சோ இதை பத்தி தான் அந்த வீடியோல செம்ம ஜாலியா பண்ணா பாக்க போறோம். வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்ஸ்டாகிராம் தான் இந்த மாதிரி அக்க போறோம்னு வந்து பார்த்தா திருட்டுல இதை விட பயங்கரமா இருக்குங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன் பொண்ணுக்கு தாலி கட்டுறான். அந்த வீடியோ இதை விட செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ரீட்வீட் எல்லாம் பண்ணிட்டு வரானுங்க. சரி, அந்த வீடியோ வச்சு எங்கடா எடுத்தானுங்க சொல்லி பார்க்கும்போதாங்க தெரிஞ்சது அந்த வீடியோ தமிழ்நாட்டுல எடுக்கல, அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அந்த வீடியோ ஆந்திராவில் தான் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஆந்திராவில் கிழக்கு கோதாவரியில ராஜமுந்திரிங்கிற இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் மேல்நிலை பள்ளி இருக்குங்க. அந்த மேல்நிலை பள்ளியில தான் பிளஸ் ஒன் படிக்கிற பையன் இந்த பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கான். ஸோ நீங்க பாத்துருங்களேன் இந்த வீடியோ தான். ஸோ இதனால இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்வீட் பண்ணி 90 கிட்ஸுகளை செம்மையாக வெறுப்பேற்றிக்கிட்டு வரானுங்க. ஸோ இதனால இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆனதுனால ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணையும் அந்த பையனும் ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க. ஸோ அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் பசங்க கல்யாணம் ஆகுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்த கொரோனா டைம் வேற வந்ததுனால கல்யாணங்கிறதே வந்து நினைச்சு பார்க்க முடியாத நிலைமை ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ என்ன பண்றானுங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி பின்னாடி தமிழ் சாங் வர போட்டு விடுறானுங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப கொடுமையாவே இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா கெட்டதா சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை விட நம்ம காக்க போயிடுச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பண்ணி கிளிக் பண்ணிருங்க. அண்டி.